சிலுவையில் அறையப்பட உள்ளதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உண்ணாநோன்பு இருந்தார். இந்த ஆண்டின் தவக்காலத்தினை கிறிஸ்தவர்கள் பிப்ரவரி 22 தொடங்கினர். இந்த 40 நாட்கள் தவக்காலத்தில் அசைவ உணவுகள் ஆடம்பரங்களை தவிர்த்து மிக எளிமையாக இருக்க வேண்டும். அதேபோல சேமிக்கும் பணத்தினை ஏழை எளிய மக்களுக்கு உதவ பயன்படுத்துவது வழக்கம். இந்த தவக்காலம் தொடக்கத்தை முன்னிட்டு கோவை புனித மைக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. சாம்பல் புதன் தினத்தை வெளிப்படுத்தும் விதமாக தேவாலயத்தில் திருப்பலியில் பங்கேற்றவர்களுக்கு சாம்பலால் நெற்றியில் சிலுவையிடப்பட்டது. 40 நாட்கள் தவக்காலத்தை அடுத்து இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு அடுத்த 3 நாள் உயிர் தெழுவது ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறோம். உலக மனிதர்களின் பாவங்களை போக்க தன்னைத்தானே பலி கொடுத்து உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றும் விதமாக உலகம் முழுவதும் இந்த தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது.